வணக்கம் குழந்தைகளே, இன்று நாம் 5ஆம் வகுப்பு தமிழ் பாடத்திட்டத்தில் உள்ள இயல் 1 தமிழின் இனிமை என்ற பாடலை பற்றி பார்க்கப் போகிறோம். இந்த தமிழின் இனிமை என்ற பாடலை எழுதியவர் பாரதிதாசன். இந்த பாடத்தை படிப்பதற்கு முன்பு இந்த செய்யுளை சரியான ஒலிப்புடன் பிழையில்லாமல் படித்து பழக வேண்டும். அதற்காக நான் ஒரு முறை இந்த பாடலை படித்து காட்டுகிறேன். கவனியுங்கள் குழந்தைகளே. தமிழின் இனிமை. கனியிடை ஏறிய சுளையும் முற்றல் களையிடை ஏறிய சாறும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சும் பாகிடை ஏறிய சுவையும் நனிப்பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரின நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர் என்று பாடியுள்ளார். இந்த பாடலின் பொருளை பார்க்கலாமா? கனியிடை ஏறிய சுளையும். கனி என்றால் பழம். பழத்தின் சுவையிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த சுவையும் முற்றல் களையிடை ஏறிய சாறும். களை என்றால் கரும்பு. முற்றிய கரும்பின் சாற்றின் சுவையும் பனிமலர் ஏறிய தேனும். மலர்களிலிருந்து பெறப்படுகிற அந்த தேனின் சுவையும் காய்ச்சும் பாகிடை ஏறிய சுவையும் காய்ச்சிய பாகின் சுவையும் நனிப்பசு பொழியும் பாலும் பசுவிலிருந்து பெறப்படுகிற அந்த பாலின் சுவையும் தென்னை நல்கிய குளிரின நீரும். தென்னமரத்திலிருந்து பெறப்படுகிற அந்த குளிர்ச்சியான இளநீர் சுவையும் இனியன என்பேன் எனினும். இவையிலிருந்து கிடைக்கப்படுகிற அந்த சுவையெல்லாம் மிகவும் இனிமையானது என்றாலும் தமிழ் அதையும் விட உயர்ந்தது என்று பாரதிதாசன் பாடியுள்ளார். தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர். தமிழை என் உயிர் போன்றது என்று பாரதிதாசன் கூறியுள்ளார். தமிழை அவரோட உயிருக்கு அது மட்டும் இல்லாமல் தமிழை அவரோட உயிருக்கு இணையாக கருதுகிறார். இந்த பாடலில் எழுதிய பாரதிதாசனை பற்றி சிறிது சிந்திப்போமா? தமிழின் இனிமை என்ற பாடலை பாடியவர் பாரதிதாசன். இவர் புதுச்சேரியில் பிறந்தவர். பாரதியார் மீது கொண்ட பற்றினால் கனக சுப்ரத்தினம் என்ற தம் இயற்பெயரை பாரதிதாசன் என மாற்றி அமைத்து கொண்டார். இவர் பாடிய பாடல் பாரதிதாசன் கவிதைகள் என்னும் நூலின் முதல் தொகுப்பில் தமிழின் இனிமை என்னும் தலைப்பில் அமைந்துள்ளது. இந்த பாடலின் பொருள் எழுதுக பகுதியில் 4 பொருள் எழுதுக இருக்கின்றன. அதையும் நாம் கவனிக்கலாம். கனி பழம், நனி மிகுதி, களை கரும்பு, நல்கிய வழங்கிய. குழந்தைகளே, இந்த தமிழின் இனிமை என்ற பாடல் பகுதியையும் பொருள் எழுதுக பகுதியையும் படித்தும் எழுதியும் பழகுமாறு கேட்டுக்கொள்கிறேன். குழந்தைகளே, நன்றி, வணக்கம்.